ஒரு வேற ஒரு வகையில் நம்ம ஒரு ட்ராமா போட்டு எல்லோரும் ஒரு ரிவார்டு வாங்கணும் முடிவு பண்ணுறாங்க ஒரு பதினாறு பேர் கொண்ட உண்மை அறிவு குழு இருக்குது அந்த உண்மை அறிவு குழு இருந்த அந்த பதினாறு பேரையும் நான் விசாரிக்கிறேன் விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத தோழர் கூப்பிட்டாங்க வீரப்பனை விஜயகுமார் பிடிச்சதாக சொன்னது போய் நமக்கு சொல்றதுக்கு என்ன அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலயே ஒருத்தருடைய காலில் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள பாய்சன் வச்சு அனுப்பிவிட்றாங்க இது வீரப்பன் தொடர்ந்து பல நாளாக கண்காணிப்பார் ஏதோ வேற ஒரு சம்திங் நடந்திருக்குது விசமைத்து வீரப்பன் கொல்லப்பட்டதா சொல்கிறது உண்மை இல்லை ஏடிஜிபி விஜயகுமார் கிட்ட இந்த மாதிரி ஒரு முக்கியமான சோர்ஸ் உங்களை பார்க்க வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை விஜயகுமார் தான் எழுதியிருக்கிற வி சேசிங் த பிரிகேண்ட் அப்படி புத்தகத்தில் எழுதார் அந்த நபர் வந்தார் அந்த காட்டையொட்டி பகுதியில் வசிக்கக்கூடியவர் சில ஆங்கில சொற்களை பயன்படுத்தினார் பன்னிரெண்டாவது வரைக்கும் படித்திருப்பார் நல்ல சொந்த அறிவோடு செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார் இவர் எப்படியெல்லாம் வீரப்பனை செஞ்சார் இவர் சொல்கிறது உண்மையாக நான் எல்லாம் செக் பண்ணலாம் எழுதியிருக்கார் இதையெல்லாம் எழுதிட்டு அந்த நபருக்கு வந்து நான் அவர் ரெண்டு லட்சரூபா பணம் கொடுத்தேன் அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதுக்காக நான் பணம் கொடுத்தேன் அவர் வீரப்பனை சந்தித்தது அவர் சொன்னது எல்லாமே உண்மை வீரப்பன் வந்து வாழ்நாளினுடைய கட்டத்தில் ஒரு இரண்ட சூழல் நடந்துகிட்டு இருக்கார் இப்போ அவர் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு பெரியவரை போய் சந்தித்து அவரை பேசி இருந்து சில செய்தி எடுக்கிறதுக்காக அனுப்புகிறாரு இந்த கிழவன் யாருன்னா அவருடைய கதையை சொல்கிறார் கூஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக வரும் ஆங்கில கதைகளில் அந்த மாதிரியான ஒரு கிழவன் அந்த கிடவனை சந்திக்கிறதுக்காக அந்த நபரை மட்டும் அனுப்புகிறதா நாங்கள் முடிவு பண்ணோம் முதல்ல அதுக்கப்புறம் அவரோட சில ஒட்டுக்கேற்பு கருவிகளை பொருத்தி அனுப்பினோம் அங்கே போன அந்த நபர் பயந்து ஒடியாந்துட்டார் அப்படின்னு தான் சொல்கிறார் அது என்ன செய்கிறார் உண்மை இந்த சந்திப்புக்கு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த போல் அவர் களியபெருமான சந்திக்கு போகும்போது துறைப்பாண்டியன் உயரதிகாரிகள கூட்டி போகிறார் கூட்டி போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அறிமுகப்படுத்தி வச்சு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மாத காலம் அந்த உயரதிகாரிகளோடு ஒரு தொடர்ந்து பழகிட்டு தான் இருக்கார் ஒன்பது மாத காலம் விஜயகுமாரோடு செந்தாமரைக்கலனோடு இந்த ட்ரேடர்ங்கிற நபர் போயிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் அவங்களுக்கு அடையாளம் தெரியாது யாருக்குமே தெரியாது துறைப்பாண்டியனையும் பாண்டிக்கண்ணையும் தாண்டி காரணம் போகும்போது அந்த நபருக்கு ஹெல்மெட் போட்டு கூட்டி போயிடுவார் அவர் என்ன உயரம் என்ன உடல் அமைப்பு எதுவுமே தெரியாது ஜர்க்கினை போடுவார் சொற்ற போடுவார் ஹெல்மெட்டை போடுவார் கூட்டு போவார் உட்கார உக்கார பேசுவார் கூட்டு வந்துடுவார் கூட யாரும் யாராலையும் பார்க்க முடியல பார்த்துருந்தாங்கன்னா வீரப்பனை பிடிச்சிருக்க முடியாது ஏன்னா அடுத்த கட்டமாக ஐஜி என்ன செய்வார் அவருக்கு வேண்டப்பட்ட விட்டு இவனை ஃபாலோ பண்ணு இவனுக்கு தெரியாமல் ஆப்ரேஷன் முடிக்கலான்னு முடிச்சு சொன்னாங்க இந்த முன் இந்த அடிப்படையில் முகத்தை பார்க்காமலே அந்த நபரை பேச வச்சுட்டு இருந்த துரைப்பாண்டி எனக்கு தெரியாமல் நாலு குறுக்கு ஆப்ரேஷனே விஜயகுமார் செந்தாமரைக்கன்று முன்னெடுக்கிறாங்க அந்த நாலு ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு லோக்கல் இதுக்கெல்லாம் பர்மிஷன் பர்மிஷன் வாங்க சார் யார் வேணால் என்ன என்ன ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கான பொருள் செலவு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும் இல்லைங்களா இந்த பார்மாலிட்டியில இன்னைக்கு வரைக்கும் தான் சம்பாதித்த சொத்தை முழுக்க சம்பளத்தை இழந்துகிட்டு இருக்கிறாள் துறைப்பாண்டியன் அன்னைக்கும் அவர் சம்பளம் வாங்கினதுல இருந்து எல்லாத்தையும் சோர்ஸுக்கு மற்ற செலவு பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கும் அந்த எம்என் அப்படிங்கிற அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய பள்ளி கல்லூரி செலவுகள் இருந்து எல்லாத்தையும் தான் கட்டிட்டு இருக்காரு அவருடைய தம்பியும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவர் டிஎஸ்பி அவர் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் சொந்த கார் வாங்க முடியல போன வருஷம் தான் ஒரு ஆறு லட்ச ரூபாயில் ஒரு சொந்த கார் வாங்கியிருக்காங்க டியூவில் அந்தளவுக்கு தான் அந்த இதை செலவு பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய நபர் இந்த அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அப்படியே போகும்போது காவல்துறைக்குள்ள ஒரு பெரிய மிகப்பெரிய கோல்டு வாரோடவே போயிட்டுருக்குது போயிட்டுருக்கும்போது இந்த ட்ரேடரை உன்னுடைய பொறுப்பில் வேணாம் அவன் உன்னை ஏமாத்துறான் எங்கேட்ட கேட்ட வீடு அப்படிங்கிற மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் வருது இவர் அதை நான் விட முடியாது நான் தான் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் என்ன செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் வரப்பண ஆப்ரேஷன் நம்ம முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பேஸ்மெண்ட்டும் போகுது ஒரு கட்ட சந்திப்பு ரெண்டு கட்ட சந்திப்பு மூணு கட்ட சந்திப்பு இல்லை புலவர் களைய பெருமாளை சந்திக்க போன அந்த நபரால் அந்த கட்டத்தில் சந்திக்க முடியல ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஒரு ட்ராக்கர் அவர் உடம்புல வச்சு அனுப்புகிறாங்க தங்கிட்ட ஒரு ட்ராக்கர் இருக்கும்போது அவருத்தனுடைய பயம் எப்படி இருக்கு இவன் போனவன் திரும்பி வந்துடுறான் என்னால் பார்க்க முடியலன்னு அதுக்கப்புறம் ப்ரை பண்ணி சொல்கிறார் அவன் இயல்பாக விடுங்க நம்மளை நம்பி வந்திருக்கிற ஒரு இன்ஃபார்மரை நம்பாமல் அவனுடைய உடலில் ட்ராக்கரை வச்சுருக்கேன்னா அவன் எப்படி உங்களுக்கு விசுவாசமாக இருப்பான் ஒரு அடிப்படை அறிவோடு வேண்டாம்னு நீங்கள் இப்படி சாத்தியம் இல்லை அவனை வீட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன்ட்டு ட்ராக்கர் எல்லாம் அனுப்புகிறாரு இந்த மாதிரி சந்திச்சிடுறார் சந்தித்து அவரை பார்த்து பேசிவிட்டு அவர் மூலமாக அரூர் பகுதியை சேர்ந்த வேடியை பண்ணுறாரு அவர் வந்து புலவர் களியபெருமானுக்கு ரொம்ப நம்ப நம்பிக்கைக்குரியவர் அவரை கூட்டிகிட்டு புலவர் களியபெருமான் பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்கிற தூம்கல் அப்படிங்கிற அந்த காட்டுக்கு போகிறாரு வீரப்பனை சந்திக்கிறாரு பேசுகிறாரு வீரப்பன் மாவோயிஸ்ட் அமைப்பு அதாவது மக்கள் போர்க்குழுவை சந்திக்கணும் என்ன அவங்கள கூட இணைச்சி வைங்கன்னு சொன்னார் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க இப்போ இப்போ ஒரு களிய பெருமாள் வந்து அப்போ எண்பத்தி அஞ்சு வயசு அந்த காட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் அது வந்து ரொம்ப கரடு முரடான காடு அவன் பாதையில் இல்லாத ஒரு இடத்துக்கு மாட்டு வேண்டியே போகிற சிரமார் அந்த வழியில் அவர் நடக்க முடியாதனால என்னால் அடுத்தடுத்து சந்திப்பேட்டு வர முடியாது என்னுடைய சார்பாக வேடியை பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார் வேடியை பண்ண ஒரு மூணு முறை சந்திக்கிறார் வேடியை யார் அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர் அப்படிங்கிற கோவிந்தபாடி பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரை சேர்ந்தவரும் அவர் தான் ரெண்டாவது தொடர்பாளர் ரெண்டாவது தொடர்பாளர் இவங்க போலீஸ் கையில் கொண்டு வந்தாங்க முதல் தொடர்பாளராக ஐயன் துறைன்னு ஒருத்தருக்கார் அவர் வந்து அந்த மாத்துப்பறி கல்லாட்டை பயிற்சி சேர்ந்தவர் வீரப்பன் அந்த இருந்து மாத்துப்பறி கல்லாட்டில் இருக்கிற ஐயன் தகவல் கொடுப்பார் ஐயன் ட்ரேடருக்கு தகவல் கொடுப்பார் ட்ரேடர் துறைப்பாண்டின்னு சொல்லுவார் ட்ரேடர் அடுத்தடுத்த தகவல் எல்லாம் கொண்டு போவார் அந்த வேலைகள் இருக்கும் அந்த முதல் தகவலாளிக்கு என்ன நடக்கிறதுலாம் தெரியாது இது எந்த இடத்துல நடக்கிறதுங்கிறது காவல்துறை உயரதிகளை தெரியாது எல்லாமே துறைப்பாண்டியினுடைய நடந்துகிட்டு இருக்குது அந்த பேச்சுவார்த்தையில் மாவோயிஸ்ட் அமைப்பு சந்திக்கிறாங்க அவங்களும் வீரப்பனும் இணைந்து பேசுகிறாங்க இணைந்து பேசி ஒரு வர்றாங்க வீரப்பன் அமைப்பு எப்படியெல்லாம் செயல்படுங்கிறத பற்றி நக்சல் மூமெண்ட்டுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதை அவர் ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிறது அப்புறம் உங்களுக்கு என்ன போது ஆட்கள் காட்டுக்குள்ளே தங்கி இருந்து அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக துப்பாக்கி தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு பக்குவமான ஆள் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை தளம் ஆந்திரா பகுதியில் மூலமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் தமிழகம் கேரளம் கர்நாடகம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதியில் அவங்களுக்கு தளம் இல்லை அப்போ வீரப்பனை வச்சு நம்ம தளத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற முயற்சி நடத்துகிறாங்க இந்த நேரத்தில் வீரப்பன் வீரப்பனம் வந்து இந்த மாலைக்கன் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்புரை சார்ந்த ஒரு நோய் இருக்குது இது இரவு நேரங்களில் அவர் கொஞ்சம் தடுமாறு வைக்குது இதுக்கு சிகிச்சை எடுக்கணுங்கிறாரு சிகிச்சைக்காக வேணாம்னே கூட ஆந்திராவுக்கும் மிசோரம் மாநிலத்துக்கும் சத்தீஸ்கர் மாநிலத்துக்கும் கூட்டி போகிறோம் கேரளாவுக்கு கூட்டி போகிறோம் அல்லதுங்கிருந்து வெளிநாட்டு கூட அனுப்புகிறங்காரு எனக்கு அதெல்லாம் வேணாம் என் கண்ணை நானே பார்த்துக்கிறேன் வர வரமாட்டேன் உள்ளே வந்து யாராக செய்ய முடியுமா அப்படிங்கிறாரு அதுக்கு வாய்ப்பில்லைங்கிறாங்க சரி அதை விட்டுருங்க எனக்கு தூக்க உடனே ஆயுதம் தேவைங்கிறாரு இந்த ஆயுதம் தேவைங்கிற அந்த கட்டத்துக்கு வரும்போது அந்த அமைப்பு இணையிறதுக்கான அந்த மூமெண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்போ அந்த அமைப்பில் இருக்கக்கூடியதில் பலவீனமான ஆள் யார் அவனை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு எஸ்டிஎஃப் வருது அப்போ தான் செந்தாமரைக்கண்ணனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறார் துறைப்பாண்டியன் ஒரு மேலதிகாரி நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் அவர் அதை செய்வார்ட்டு அந்த நபர் அவர் வந்து விஜயகுமார் தன்னுடைய புத்தகத்தில் ரெட் அப்படின்னு சொல்லுவார் அந்த நபரை வந்து இன்டெலிஜென்ட் தூக்குறாங்க தூக்கி அவரை விசாரிக்கிறாங்க அல்லது பேசுகிறாங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க நக்ஸல் அமைப்புங்கிற பேரில் முப்பது ஆண்டுகள் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் வீரப்பன் குழ கு சொல்லி சுட்டு ஊரில் கொண்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிற பயத்தை கொண்டு வராங்க ஏன்னா இந்த மாவோயிஸ்ட் அமைப்போ அல்லது நக்ஸல் மூவ்மெண்ட்டில் இருக்கிறவங்களே கண்காணிக்கிறது கியூ பிரான்ச் போலீஸ் அவங்க வந்து அரசியல் ரீதியான சித்தாந்தம் பண்ணவங்க அவங்க ஒரு போராளிகள் அவங்க வந்து ஒரு கிரிமினல் மாதிரி நடத்த மாட்டாங்க கியூ பிரான்ச் போலீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக உட்கார வச்சு அறிவியல் பூர்வமாக பேசுவாங்க மனமாற்றம் செய்வாங்க அவங்கள அரசியல் பாதை வரதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அது போலவே சித்தாந்த ரீதியில் ஆமாம் சித்தாந்த ரீதியில் இவங்களும் கைது இருப்பாங்க அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் பர்சனாக தஞ்சாவூரில் ராஜேந்திரனோட ஒரு டிஎஸ்பி இருந்தார் இனி தமிழ்நாடு விடுதலை படையில் இருக்கிற அத்தனை பேரையும் அரசியல் பாதை கொண்டு வந்தால் அவர் தான் அந்தளவுக்கு சரியாக பேசக்கூடியவங்க ஆனால் எஸ்டி அப்போ அப்படிப்பட்டதில்லை இது ஒர்க் ஷாப் செட்டுங்கிற இடத்துல உறிச்சி எடுத்த டீமு இந்த டீம்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அவரும் ஏன்னா அவரும் வாய்ந்து அந்த மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அந்த அவர் மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறார் விஜயகுமார் அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து ஐம்பது வயசை கடந்தவர் முப்பது வயசுமா தலைவராக இருக்கார் உடல் பெருத்தவர் புகைப்பழக்கம் உள்ளவர் காட்டாங்க அப்படியே சுற்றி 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 உடல் சோர்ந்து போயிருக்கு காட்டுக்குள்ளே நடக்க முடியாமல் இருக்கார் ஏன் அவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்கா மேலே ஒரு வழக்கை போட்டு நாங்கள் உள்ளே விட்டுறோம் உள்ள விட்டு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெயிலில் வெளியில் எடுத்து விட்டுறோம் கேஸெல்லாம் நாங்கள் அக்யூட்டல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நீ இந்த மாதிரி அமைப்புக்கு வந்து அரசியல் ரீதியான வேறு அமைப்புக்கு போயிரு தேவையான அளவு பொருளாதார உதவிகள் செய்கிறேன் எங்களுடைய டார்கெட் வீரப்பன் தான் வீரப்பனுக்கு பிடிக்கிறக்கான அந்த ஒரு லிங்க்கை மட்டும் கொடுத்து நீ பாட்டுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசி பண்ணி அப்போ போலீஸ் எஸ்பியாக இருக்கிற செந்தாமரைக்கண்ணன் ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடலில் இருக்கக்கூடிய சக்தி சூரில் கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கார் அங்கேயே அவர் கொண்டு போய் வச்சுக்கிறார் பாதுகாப்பில் வச்சுட்டு அவர் இயக்கிட்டு இருக்கார் அந்த இயக்கத்தினுடைய அடிப்படையாக வீரப்பன் இப்போ ஆள் அடுத்து வரணும் ஆள் வர்றதுக்கு முன்னால் துப்பாக்கி வேணும்னு கேட்குறாரு அப்படிங்கிறாரு உடனே எஸ்டிஎஃப் ரெண்டு ஏகே ஃபார்ட்டி செவன் கொடுத்து அனுப்பிடுறாங்க கொண்டு போய் கொடுன்ட்டு ஏகே ஃபார்ட்டி செவன் அடுத்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஆள் வரணும் அப்படிங்கிறாங்க அந்த ஆளில் ஏற்பாடு இங்கே இருக்கிற அதே நேரத்தில் வீரப்பனுடைய தொடர்புலையும் அவர் இருக்கார் ஆமாம் தொடர்புலேயும் இருக்கார் அதான் இந்த ட்ரேடர் மூலமாக அந்த தொடர்பு போயிட்டே இருக்கு இது எல்லாமே அந்த இடத்த அந்த என்ன நடவடிக்கைன்னு எல்லாமே துறைப்பாண்டியன் கண்காணிச்சுட்டு இருக்காரு அடுத்த கட்டமாக இன்னொரு சின்ன சித்தாந்த ஒரு டெக்னிக்கல் என்ன இந்த மாவோயிஸ்ட் அமைப்பு அப்படிங்கிற இந்த அமைப்பும் சரி மக்கள் யுத்தக்கூடியவங்க எல்லாமே காடுகளுக்குள்ளே இருக்கும்போது குழுவாக இருப்பாங்க வெளியில் அரசியல் ரீதியாக வெளியில் வரும்போது மக்களோட பயன்போது சாதாரண படியாக ஆயுதங்கள் வச்சுருக்க முடியாது பிஸ்டல் கூட வச்சுருக்க முடியாது அந்த நேரத்தில் கையெறி குண்டில் வச்சுருப்பாங்க ஒன்று ரெண்டு ஹேண்ட் கிரனேட் வச்சுருப்பாங்க பேக்லேயோ அல்லது ஜர்டி பாக்கெட்டு ஆமாம் வச்சுருப்பாங்க இது வந்து கையாளுறது ரொம்ப எளிமை ஒரு நூறு கிராம் தான் வரும் அதனுடைய எடை ஆனால் ஒரு துப்பாக்கியினுடைய எடை அஞ்சு கிலோ தோட்டாக்கள் ரெண்டு மூணு கிலோ வரும் எட்டு கிலோ எடையை தூக்கிட்டு அடையிறது ரொம்ப சிரமம் அதுவும் ஒரு துப்பாக்கி எடுத்து உடனடியாக ஃபயர் பண்ணிட முடியாது அது சினிமாவில் வேணா சாத்தியமாக இருக்கலாம் வர நிகழ்கால வாழ்க்கையில் சாத்தியம் இல்லை அது காவல்துறையில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகளே சொல்லுவாங்க நம்ம ஒரு இடத்துல அடித்தா அது ஒரு இடத்துக்கு போகுங்க அனுபவமே இல்லை எங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து பதினஞ்சு வருஷமாக துப்பாக்கி சுடும் போட்டி போய்ட்டு இருக்கேன் ஒருக்கா கூட குறிப்பாக சுட்டுறதுலேன்னு சொல்லியிருக்கிற இன்ஸ்பெக்டரெலாம் இருக்காங்க அது அவங்களுக்கு அனுபவம் இல்லாததான் அப்படி இருக்கும்போது இந்த புது புதுஹால்களும் எதிரில் நிற்கிறவனெல்லாம் வீரப்பன் வந்து ஒரு வேட்டைக்காரர் விலங்குகளை குறிபார் தடித்த ஒரு வேட்டைக்காரர் அவரால் அந்த நுட்பமாக சுட முடியும் புதுசாக பயிற்சிக்கு போகிறவங்களெல்லாம் முடியாது அதனால் இந்த துப்பாக்கியெல்லாம் எங்களுக்கு சாத்தியப்படாது ஹேண்ட் கிரனேட்டு தான் எங்களுக்கெல்லாம் பயன்படும் நீங்களும் அதை பயன்படுத்திக்கன்ட்டு அந்த கையெறி குண்டுகளை பற்றிய விஷயங்களை எல்லாமே வேறு பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு அவரும் அதை ஏற்றுக்கிறார் கையெறி குண்டல் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ உள்ளேருந்து ஒரு பத்து பசங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட உள்ளே விட்டு போகிறோம் இந்த பத்து பசங்களுக்குமே கையெறி குண்டுகளை பற்றி பயிற்சி இல்லை அதுக்கான பயிற்சி நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் முதல்ல நீங்கள் கற்றுக்கங்க இந்த கையெறி குண்டில் இப்போ கை இந்த பொய்ஷன் இருக்கும் இந்த பின்னை பிடுங்கிட்டிங்கன்னா அடுத்த அஞ்சு செகண்டில் வீசிட்டால் வெடிச்சிரும் ஒருவேளை நீங்கள் கையெறி குண்டுடைய பின்னை பிடுங்கினதுக்கப்புறம் எதிரி ஓடிட்டான்னு வைங்க குண்டை வீணாக தேவையெல்லாம் வீச வேண்டியதில்லை மீண்டும் அந்த கிளிப் அப்படியே கையில் வச்சுட்டு குண்டை சொறிகிட்டீங்கன்னா அது நின்றுக்கும் ஆனால் இதை வந்து தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டா தான் அதெல்லாம் செய்ய முடியும் இதை பற்றி பயிற்சி கொடுக்கறக்கு நாளைக்கு ஆந்திராவில் வந்து ஒரு தோழர் வராது வந்து நம்ம பயிற்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இது வீரப்பனுக்கு ஏற்கனவே துப்பாக்கி வந்துடுது அடுத்த ஆளு வர போகிறாங்க கையெறி குண்டுகளும் நிறையா வந்துடுச்சு இந்த அந்த ஒரு சின்ன டெமோ தானே இது இன்றைக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் அன்றைக்கி வந்திருக்காரு அன்றைக்கி அந்த பயிற்சி கொடுக்கறக்காக மாவோயிஸ்ட் அமைப்பு அந்த போராளிகளில் சேர்ந்த ஒருத்தர் போகிறாரு அந்த போகிற நபரை மட்டும் இந்த பாண்டிக்கண்ணனாக மாற்றி அனுப்பிடுறாங்க அவ்வளோதான் ஓகே இந்த பாண்டிக் அவருடைய டீமில் இருந்த அந்த எல்லாமே கையெறி குண்டுகளே பிரித்து மேயக்கூடிய பக்குவமுள்ள ஆளுங்க இன்றைக்கி வரைக்கும் நக்சல் ஒழிப்பு பிரிவில் வெடிகுண்டு தான் அந்த நபர் வேலை செஞ்சிட்ருக்கார் இந்த பாண்டிக்கணன் உள்ள போகிறார் கொண்டு போன வெடிகுண்டுகள்லாம் பிரித்து அது போகும்போதே சில குண்டுகளையும் எடுத்துகிட்டு போகிறார் ஆமாம் பயிற்சி சரையா அதில் உதிரி பாகங்களாக கொண்டு போகிறார் உதிரி பாகங்களாக கொண்டு போகும்போது வீரப்பன் குழுவை சேர்ந்த எல்லாருமே நான் பேசும்போது கூட நான் போய் வீரப்பனை செஞ்சுச்சேன்னா சேத்துக்குழு கோயில் பக்கத்தில் இருப்பார் சந்திர ஒரு முப்பது நாற்பது அடி தள்ளி ஒரு இடத்துக்கு போயிடுவார் இந்த பக்கம் ஒருத்தர் ஒரு ஐம்பது அடிக்கு போயிடுவாங்க நம்ம ஏதாவது பிஸ்கட்டோ அல்லது கோழி பிரியாணியோ பரோட்டாவோ ஏதாவது வாங்கிட்டு போயிருப்பாங்க சாப்பிடலாம் வாங்கினாலும் அந்த பொட்டலத்தை வாங்கிட்டு அவங்க அங்கே போயிடுவாங்க பக்கத்தில் நிற்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள இருக்காது ஒரு வழக்கமான நடைமுறை இந்த அடிப்படையில் இந்த எந்த ஆள் போனாலும் யார் பேசினாலும் கொஞ்சம் கொஞ்சம் விலகித்தான் இருப்பாங்க ஒருத்தர் இங்கே வந்தாருன்னா சேர்த்துக்கூடிய அந்த பக்கம் போயிடுவார் ரெண்டு பேர் இருப்பாங்க மீதி ரெண்டு பேர் விலகித்தான் இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய வழக்கமான நடைமுறை இதை எப்படி மாற்றுறதுங்களை பற்றிய துறை ரொம்ப யோசிக்கிறார் வசிக்கிறார் இந்த கையெறி குண்டை இணைக்கிற இடமோ அல்லது பிரிக்கிற இடமோ வந்தால் எல்லோரும் ஒன்றா வந்துடுவாங்க பார்க்கணும் எப்படி பார்க்கணுங்கிறது அதை ரொம்ப நுட்பமாக திட்டமிட்டு இதில் மட்டும்தான் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவை ரொம்ப அனுபவபூர்வமாக எடுத்து இந்த நபரை அனுப்பி இந்த கையெறி கொண்டு எப்படி செய்யறதுங்கிறத காட்ட போகிறேன் அப்படிங்கும்போது ஒருத்தர் இப்போ சேத்துக்குழி கோவிந்தனும் தான் பார்க்குறாங்க முதல்ல அடுத்து சேத்துக்குழி கோவிந்தனை சந்திரகோடாக போடுறாரு வீரப்ப சேதுமணி வர சொல்லுங்கிறாரு நாலு பேரும் நாலு பேர் வந்து உட்காந்துறாங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அவர் வீட்டில் தயாராகிட்டு இருக்குது இன்னொரு அரை மணி நேரத்தில் சாப்பாடெல்லாம் தயாராக இருக்குது அதுக்கப்புறம் அப்படின்னா சும்மா இதை இப்போ செஞ்சு காட்டிடுவோம் அப்படின்ட்டு ஒரு வீட்டில் உட்காந்து செய்கிறாங்க செய்யும்போது ஒரு கையெறி குண்டை தயாரிக்கிறார் அந்த கையெறி கொண்டே எப்படி போடணுங்கிற சொல்லது அடிப்படையில் வீரப்பன் போடுறாரு கரெக்டாக அதை அசம்பள ஆகிடுது அடுத்தது சேத்துக்குழி கோயந்தன் அடுத்தது சந்திரகோட அடுத்து ஒருத்தர் போடுறதோ ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க ஓகே நாலு பேரும் நாளில் முடிச்சிட்டாங்க அஞ்சாவது தான் அடுத்த அந்த நாளாக தான் முதல்ல போடுற வெடிகுண்டை பிரிக்கிறார் பிரிக்கணும் பிரிக்கணும் இதை கழட்டுங்க இதை கழட்டணும் நடக்கு கழட்டும் போது வெடிக்குது ஒன்று வெடிக்குது ஆனால் அதில் வந்து இந்த இரும்பு பொருளை உள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சு அடித்து உடம்பு கையெல்லாம் பிச்சுட்டு போகிற மாதிரியான சிஸ்டமில் குண்டா அல்லாது அது வந்து அமெரிக்க இராணுவத்தினுடைய தயாரிப்பு ஸ்டென் கிரைனைட் அப்படின்னு அதுக்கு பேர் அது அலுமினியம் நம்ம பெப்சி பாட்டில் இருக்கு அலுமினியம் பாட்டில் ஒரு சின்ன பாட்டில் டீன் அந்த மாதிரி இருக்கும் அதோட கொஞ்சம் வேரமாக இருக்கும் அதில் உள்ள வந்து நைட்ரேட் புகைதான் வச்சிருப்பாங்க வெட்டிச்ச செகண்டுக்குள்ள ஒரு ஆயிரம் சதுரடி பரப்பில் உள்ள ஒரு கடையை ஒரு கட்டடத்தை முழுக்க புகை மூடிடும் அந்த நூற்றி ஐம்பது இருக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு திக்க வெட்டிச்ச செகண்டில் கண்ணு தெரியாது நமக்கு புகை ஏறிடும் அந்த நூற்றி ஐம்பது நெசிபில் வெடிக்கும் போது காது கிருன்னு ஒரு சத்தம் கேட்க அவ்வளோதான் அடுத்த ரெண்டு நாளைக்கு அல்லது காதே கேட்காது மூச்சு சுவாசிக்க ஆரம்பிச்சோம்னா மயக்கம் வந்துடும் மீறி மீறி போனால் குண்டு வெடிச்சுன்னா அடுத்து ஒரு அஞ்சு ஆறு வினாடிகள் தான் சுயநணி சுயநணி விருக்கும் வெடிச்சிருது வெடிச்சோடனே அஞ்சு பேருமே மயக்கப்படுறாங்க சத்தம் பெருசாக மயக்கப்படுறாங்க இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னால் துரைப்பாண்டியனுக்கு ஒரு விபத்தில் அடிபட்டு மருத்துவமனைக்கு போயிடுறார் கோமனர்கிட்ட ஒரு ஏற்பட்ட சாலை விபத்தில் அடிபட்டு மருத்துவமனைக்கு போயிடுறார் ஆனால் அவருடைய பிளான் படி இது நடந்துருது இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு அடுத்து என்ன செய்யணும்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த கமாண்டிங்கை இவர் எல்லாம் போயிடுறார் அப்போ எஸ்டிஎம்னுடைய தலைமை இன்னொரு டீம் வச்சுருக்காங்க அந்த டீம் இந்த சம்பவம் நடக்கிற இடம் அந்த இடம் வந்து பெண்ணாகரம் நகரத்திலேருந்து கோடுப்பட்டி வழியாக தாசம்பட்டி அப்படியே வந்தோன்னா பாப்பாரப்பட்டி தருமபுரி வர்றதுக்கு ஒரு பாதை இருக்குது காட்டுப்பாதை அந்த வழியில் பெண்ணாகரத்துலேருந்து ஆறாவது கிலோமீட்டரில் தும்கல் அப்படிங்கிற ஒரு இடம் இன்றைக்கி அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு போனாலும் கூட நம்மளுடைய செல்ஃபோன் சேவை கிடைக்காது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஒரு மூணு நாலு பக்கம் மலைகள் சூழ்ந்துருக்கு இடத்துல நடுவில் இருக்கிற ஒரு இடம் ஒரு விவசாய நிலம் தான் காட்டை ஒட்டி இருக்குது அது வலது பக்கம் இடது பக்கம் பின்பக்கம் மூணு இடத்துலையுமே காடுகள் ஒரு பக்கம் மட்டும் ரெவின்யூ லேண்டுக்கு வர்றதுக்கான ஒரு வழி அந்த இடத்துல தான் அந்த நிகழ்வு நடக்குது அங்கே குண்டு வெடித்தாலும் வெளியில் யாரும் கேட்காது எந்த விதமான சேவை இன்றைக்கும் கிடைக்காது சரி அந்த நேரத்தில் இந்த இடத்துல இது நடக்கும் அப்படின்னா அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கான கமெண்டிங் பக்கத்தில் பாப்பான் மெட்டு அப்படின்னு ஒரு கரண்ட் இருக்குது அந்த கரண்ட்லேருந்து இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா கோடுப்பட்டி மெயின் ரோடு வந்துடும் அந்த இடத்துலேருந்து ஒரு டீம் ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீம் அங்கே அனுப்பி வச்சிருக்காங்க நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்துருங்க உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை இருக்குது அந்த குடிசையில் ஒரு சவுண்டு கேட்கும் பிளாஸ்டிக் சவுண்டு கேட்கும் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் போங்க உங்களுக்கு என்ன நடக்கிறது தெரியுங்கிறாங்க அந்த டீம் சத்தம் கேட்டோடனே அங்கே வந்து பார்க்குறாங்க வந்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்காரரு இந்த ட்ரேடர் எல்லாமே அங்கே இருக்காங்க அவங்கள ஓரமாக தையல் நடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க வீட்டுக்கு அது புகை உங்களுக்கு தெரியுமில்ல கெமிக்கல் வாசம் அடிக்கிறது போய் பார்க்கும்போது அஞ்சு பேர் மயம் கிடக்கிறாங்க போலீஸார் முன்னால் ஒரு குற்றவாளி மயங்கி எடுத்து என்ன செய்வாங்க உடனே வெப்பனை தூக்குவாங்க கையை கட்டி போடுவாங்க அந்த வேலையை ஒரு பத்து நிமிஷம் முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கேருந்து விஜயகுமார் செந்தாமரைக்கனெல்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் அப்போ முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதாவுக்கு தகவல் போகுது அவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறதா இருக்காங்க ஆமாம் மயக்கில் தான் இருக்காங்க தகவல் போகுது தகவல் போனோன்னு யோசிக்கிறாங்க வீரப்பனுங்கிற ஒரு ஆளை வெளியில் கொண்டு வந்து ஜெயிலில் வச்சு எல்லா கேஸும் அக்யூட்டல் ஆகி அந்தாலும் கண்ணா பண்ணான்னு பேசிக்கிட்டு அரசியலில் வரும் மக்களை ஓட்டு போடுவாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஏதோ ஒன்று பொறுப்புக்கு வருவான் திரும்ப அக்கப்புறம் பண்ணிகிட்டே இருப்பான் இது ஒரு தேவையில்லாத சிக்கல் காவல்துறைக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும் கதையும் முடிச்சுருக்கின்றாங்க அதுக்கு பிறகு இவங்கள வெளியில் வந்துட்டு திரும்ப அந்த போயிட்டு வர்றதுக்கான நேரம்லாம் தாண்டி போயிரு விடிய நேரம் ஆகிடும் வேணாம் அப்படின்ட்டு சரி கதை முடிச்சு போன வீரப்பனை ஒரு வேற ஒரு வகையில் நம்ம ஒரு ட்ராமா போட்டு எல்லோரும் ஒரு ரிவார்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த முடிவில் தான் குக்குன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் நடத்தணும் சிகிச்சைக்காக வீரப்பன் வெளியில் வந்தார் வர வழியில் கொண்டு அப்படின்னு இதையும் முடித்ததுக்கு பிறகு இதை மக்கள் நம்பலை யாருமே இதை நம்பலை நம்பளைங்கும் போது காவல்துறை இந்த உணவாளியை வச்சுருக்காங்க இந்த ஸ்லீப்பர் செல் அவர்கிட்ட சொல்லி அவர் தான் இடதுசாரி அமைப்பை தொடர்ந்து விடாதே போராளி குழுக்களை எல்லாம் கூப்பிட்றாரு புரட்சிகர வழக்கறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்றாரு உண்மை எறியும் குழுன்னு ஒரு குழு அமைங்கிறாரு அந்த உண்மை அறிவியல் குழுக்கு செலவுக்கு பணம் கொடுத்ததே போலீஸ் தான் அந்த உண்மை அறிவன் குழு ஒரு பொய்யான கதையை உண்மையாக மாற்றுதுங்கிறது தெரியாமலே பலர் இருந்திருக்காங்க ஒரு பதினாறு பேர் கொண்ட உண்மை அறிவு குழு இருக்குது அந்த உண்மை அறிவியல் குழு இருந்த அந்த பதினாறு பேரையும் நான் விசாரிக்கிறேன் விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத தொடர் கூப்பிட்டாங்க வீரப்பனை விஜயகுமார் பிடிச்சதாக சொன்னது பொய் சரி உண்மை என்ன தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் ஆர்வத்தில் போனோம் வழக்குறிஞர் ஹரிபாபு தான் அதெல்லாம் ஒருங்கிணைச்சார் தமையங்கிற ஒரு வக்கீல் கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் போவாங்க மக்களை கூப்பிடுவாங்க விசை வச்சு தான் கொண்டுருக்காங்க தொடர் பாரு விஷம் விசை கொடுத்துருக்காங்க தொடர் கூட பாய்சன் கொடுத்துருக்காங்கட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிராமத்தால் வந்து வீரப்பனுக்கு சாப்பாட்டில் கலக்க சொல்லி கொடுத்து எனக்கு மருந்து கொடுத்தாங்க அதுவும் ஒரு வகையில் நடந்திருக்கு அது என்னென்னா வீரப்பனை உளவியல் ரீதியாக போலீஸ் மயக்கிறதுக்காக பயமுறுத்துறதுக்கான ஒரு வயிற்றே வழியை கையாளுறாங்க அது என்ன வெறுமனை இருக்குது ஹோமியோபதி பவுடர் இருக்குல்ல அது ஒரு பொட்டளத்துவத்தனுக்கு கொடுத்துட்டு இது வந்து ஹெவி பாய்சன் சைனாய்டு வீரப்பனுக்கு சாப்பாடு கொண்டு போகிற யாராவது கொண்டு போகிற சோத்துக்குள்ளே அதை போட்டு கொடுத்தீங்கன்னா செத்து போயிடுவான் உனக்கு ஒரு கோடு ரூபா தரெண்டு கொடுத்துட்டு வட்டான் அவன் பயந்துருவான் இது வாங்கி அவன் பாக்கெட்டில் வச்சுருப்பான் இந்த உண்மை அறிவியன் கூட வந்ததுக்கு பிறகு எங்கிட்ட கூட விசா கொடுத்துட்டாங்க சாமி நான் கொண்டு போய் வாருங்க மரத்தில் வச்சுட்டோன்ட்டான்டான் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து வீரப்பனுக்கும் தெரியுது நமக்கு கொள்றதுக்கு என்ன அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலயே ஒருத்தருடைய காலில் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே பாய்சன் வச்சு அனுப்பிவிடுவாங்க இது வீரப்பன் தொடர்ந்து பல நாளாக கண்காணிச்சிட்ருக்காரு சயனைடு அல்லது பாய்சன் நமக்கு உணவில் வரும் அப்படிங்கிற பயம் இருக்குது அதை மட்டுமே அவர் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டதினால மற்ற வழிகளில் வந்த ஆபத்துகளை கவனிக்க தவறிட்டார் இது உளவியல் இல்லையாத உங்களை சுட்டுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வழியில் போகும்போதெல்லாம் ஒரு பயத்தோடவே போய்ட்டுருப்பீங்க தானாகவே விபத்தை அடிப்படி செத்து போயிடுவோம் இந்த மாதிரியான ஒரு சூழலை வீரப்பன குருவாகி வச்சிருக்காங்க இந்த குழுக்களும் அங்கங்கே எனக்கு விஷம் கொடுத்தாங்க எங்கிட்ட பவுட்ரு கொடுத்தாங்கன்னு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது இறந்த பிறகு இறந்த பிறகு இதெல்லாம் வெளியில் வருது விஷம் வச்சு தான் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடிப்படையான ஒரு சின்ன விஷயத்தை மருத்துவருட்பட பலர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிறம் மாறாத சுவை மாறாத வாசனை மாறாத விஷம் எதுவுமே கிடையாது ஒரு பாய்சன் ஹெவி பாய்சன் அப்படின்னா அது வந்து ஒரு பொருளோடு சேர்க்கும் போது அதனுடைய நிறம் மாறும் இயற்கையாக அதனுடைய நிறம் இல்லாமல் இந்த வேறோட மாறும் அல்லது சுவை மாறும் அல்லது எவ்வளவு கொடுமையான சுவையாக இருக்கக்கூடிய மாதிரி பாய்சன் உருவாக்கினால்தான் அதனுடைய வாசம் மாறும் நிறம் மனம் சுவை மூணும் மாறாத ஒரு பாய்சன் இது வரைக்கும் இல்லை ஏன்னா அதை பற்றி எல்லா அறிவியலாளர்கள்ட்டையும் ரசாயனம் சாதனையும் விசாரித்தேன் பெரி பெரி சயனைடு அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் கூட சுவை மாறுங்கிறாங்க அது நிறம் மாறுங்கிறாங்க அது ஏதோ ஒரு பொருளோட கலங்கும் போது நிறம் மாறுங்கிறாங்க இந்த அடிப்படை புரியாமல் இன்னும் வீரப்பனை வச்சு கொண்டாங்கன்னு பலர் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு கதையை ஏற்படுத்தி இந்த கதையின் அடிப்படையில் வீரப்பனை தான் வச்சு கொண்டாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லி அதுக்கு ரெண்டு சாட்சிகளை ரெடி பண்ணி வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமி மேலேயே இப்படி தான் கொண்டிருக்காங்க நான் அந்த மாதிரி நம்ப வச்சு அவங்ககிட்டயே வக்காலத்தை வாங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க வீரப்பன் வைத்து கொல்லப்பட்டிருக்கார் அவருடைய உடலை மறு ஆய்வு செய்யணும் இதை பற்றி சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க நீதிமன்றம் அதை பார்த்துட்டு அடிப்படை இல்லாத வழக்கு அதை தள்ளுபடி பண்ணிட்டது இனி என்றைக்கு எந்த வழக்கு போனாலும் அந்த வழக்கு அடிப்படையில் தள்ளுபடி பண்ணிடுவாங்க கோர்ட்டுக்கே போய் தள்ளுபடி ஆனது அப்படிங்கும்போது போலீஸ் சொன்ன கதையை நம்பாத மக்கள் இந்த கதையை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதையை நம்ப ஆரம்பித்ததுக்கு பிறகு என்ன நடந்துங்கிறதை பற்றி யாருக்குமே ஒரு சிந்தனை அதை பற்றி அடுத்த ட்ராக்கே போக முடியல இதே வைத்து கொள்ளப்பட்டாருங்க அந்த கதையை மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க நானும் அதை தான் நம்பியிருந்தேன் முதல்ல வீரப்பனுடைய உடற்கூறு ஆய்வுக்கு பயன்படுத்தின மருத்துவர்களை சந்தித்தேன் மருத்துவர்களை சந்தித்து பேசும்போது அவங்க சொன்ன சில தரவுகளில் வைத்து கொள்ளப்படலைங்கிறது உருவிதாக தெரிஞ்சது அதுக்கு பிறகுதான் உண்மை அறிவு குழு விசாரித்த அந்த உண்மை அறிவும் குழு வந்து எல்லோரையும் பார்க்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணாங்க நாங்கள் இதில் நான் ஒரு நாள் தான் போனேன் அரை நாள் தான் போனேன் ஒரு நாள் நான் போய் ரூம்லேயே படுத்திருந்துட்டு வந்தாங்க மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க அப்போ அந்த விசாரணை மோசம் அது ஏமாத்துதுங்கிறதுனால அந்த உண்மையறியும் சொல்லி குழு சொல்லியிருந்த அந்த பதவி வழியாகவே நான் பயணிக்க ஆரம்பிக்கும்போது அது முழுக்க முழுக்க திட்டமிட்டு ரெண்டு பேர் தான் சொன்னாங்கன்னா ஒருத்தர் விஜயகுமார் இன்னொரு இல்லை இந்த உண்மையறியும் குழுவில் கலந்து கொண்ட நபர்களில் தமயந்தி ஹரிபாபு அப்படிங்கிற அந்த ரெண்டு பேர் தான் வீரப்பன் விசமிச்சு கொண்டாரு விசமிச்சு கொண்டாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்களே தவிர ஊரில் இருந்தே எந்த மக்களும் சொல்லலை அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் குளத்தூர் அண்ணா அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர் அவரை ஒரு நாள் நான் செஞ்சு பேசும்போது சொன்னேன் இறப்பன் விசமிச்சு கொடுத்தாரு பெரியசாமி கொடுத்தான் பெரியசாமி கேட்டோம்னா அவன் முத்துசாமி கொடுத்தாங்கிறான் முத்துசாமி கேட்டால் வெள்ளச்சாமி கொடுத்தாங்கிறான் வெள்ளைச்சாமி கேட்டால் நான் யாரையுமே பார்க்கலங்கிறான் அப்புறம் இன்னொரு ட்ராக் போகுது அந்த ட்ராக்ல போனால் அதுவும் அதே மாதிரி போய் எங்கே சொன்னாங்களோ அங்கேயே திரும்பி வந்து நிற்குது ஏதோ வேற ஒரு சம்திங் நடந்திருக்குது விசமித்து வீரப்பன் கொல்லப்பட்டதா சொல்கிறதுல உண்மை இல்லை இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரிங்க அப்படின்னார் அதுக்கப்புறம் தான் நான் இந்த விசாரணை செய்யும்போது இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுது இது பற்றி ஹரிபா கிட்டையும் பேசினேன் அவரும் அதை ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா என்னை இந்த குழுவை அமைத்து விசாரிக்க சொன்னது எங்களுடைய தேசிய தலைமைங்கிறார் மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தேசிய தலைமைங்கிறார் அங்கிருந்த பொறுப்பாளர்கிட்ட பேசினா இந்த குழுவில் கலந்து கொள்ள சொன்னது இந்த குழுவை ஆரம்பித்து விசாரிக்க சொன்னது எல்லாமே விஜயகுமார் சொல்லக்கூடிய அந்த மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த எக்ஸ் தான் வீரப்பனுக்கு எஸ்டிஎஃபுக்கும் இன்ஃபார்மராக இருந்து பாண்டிகரனை உள்ளிப்பை வழிகாட்டினவர் போலீஸ் சொன்ன கதையை நம்பாமல் இன்னொரு கதையை உருவாக்குறதுக்கு அதே நம்பர் காரணமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது இது எல்லாம் அடுத்தடுத்து உடச்சு ஒவ்வொன்றா ஒரு கட்டத்தை கடந்து வரும்போது தான் ஓ ஒரு கட்டத்தில் இந்த துரைபாண்டியன் அதிரி துரைப்பாண்டியன் பாண்டிகரன் இவங்க ரெண்டு பேருடைய ரோல் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு அவங்க ரெண்டு பேரையும் நான் நேரில் பார்த்து பேசினேன் எல்லாரும் என்னுடைய ஆய்வில் தொண்ணூறு சதவீதம் சரி அப்படிங்கிறாங்க பத்து சதவீதம் அது என்னால் ஒரு சராசரி பத்திரிகையாளன்னால் என்னால் இவ்வளோ தூரம் தான் பயணம் பண்ண முடிஞ்சது அதுக்கு மேலே போராடுறதுக்கான நேரம் இல்லை அதனால் அதை அப்படின்னு நிறுத்திட்டேன்